குருக்களுக்காக ஜெபம். விண்ணக தந்தையே, நித்திய முதல் குருவாகிய உன் திருமகனின் முகத்தை நோக்கி அவரின் பொறுப்பு உமது குருக்களின் மேல் இரக்கமாயிரும். குருத்துவ அழைப்பின் அருளை அவர்கள் நன்கு உணர செய்தரும். அழகை அவர்களை வெற்றி கொள்ளாதிருக்கும் பொறுத்து அவர்களை உமது அரவணைப்பில் காத்தரலும். ஓ இயேசுவே, சோதனையில் வேதனையிடும் குருக்களுக்காகவும், தனிமையில் வாடும் குருக்களுக்காகவும், மரண படுக்கையில் இருக்கும் குருக்களுக்காகவும், எங்களுக்கு திருமுழுக்கு அளித்த குருக்களுக்காகவும், எங்களுக்கு பலமுறை பாவ பொருத்தல் அளித்த குருக்களுக்காகவும், எங்கள் துணையுடன் திருப்பணி நிறைவேற்றி எங்களுக்கு உமது திருவுடலையும் இரத்தத்தையும் அளித்த அனைத்து குருக்களுக்காகவும் இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஓ இயேசுவே, எல்லா குருக்களையும் உம் அன்பின் அரவணைப்பில் காத்து அவர்களுக்கு தேவையான ஆசிரையும் அவர்கள் என்றென்றும் தங்கள் அழைத்தலில் நிலைத்திருக்கும் அருளையும் பொழிந்தள்ள வேண்டும் என்று உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். திருவருட்சாதனத்திலே உம்முடைய திருப்பாடு நினைவங்களுக்கு விட்டு சென்று உமது திருவுடல் திருரத்துவற்றின் மறை பொருளை வணங்கும் நாங்கள் உம்மீட்டின் பலனை இடைவிடாமல் அனுபவிக்கல் புரியுமாறும் மன்றாடுகிறோம்.
என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. சபை நற்செய்தியாளரான மத்தியின் விழாவை கொண்டாடுகின்றது. இவர் முதல் நற்செய்தியாளர், வங்கிகளினுடைய பாதுகாவலர் என்று சொல்லி நாம் அறிந்திருக்கிறோம். இவர் பாவியானவர், பாவம் செய்தவர் என்பதை அவர் ஏற்றுக்கொண்டு ஆண்டவர் என்னை பின்பற்றி வா என்று அழைத்தவுடனே பின்பற்றுகிறார்.
ஆண்டவர் இயேசுனுடைய பணியானது பாவிகளை ரட்சிக்க வேண்டும், பாவிகளுக்கு நல்வாழ்வு தர வேண்டும், மீட்பு தர வேண்டும். எனவே பாவிகளை கொண்டே பாவிகளுக்கு மீட்பு தருகின்ற ஒரு உன்னதமான பணியை நாம் பார்க்கிறோம். இந்த புனித விழாவை நாம் கொண்டாடுகின்ற பொழுது நமது வாழ்வை ஆண்டவர் இயேசு நம் ஒவ்வொருவரையும் அழைக்கிறார், பெயர் சொல்லி அழைக்கிறார், மகனே வா மகளே வா என்று சொல்லி அழைக்கிறார். நாம் எந்த அளவுக்கு அவருக்கு நாம் தெய்வம் எடுக்கிறோம். புனித மத்தேயு வெறுமையாக தனது வாழ்வை மாற்றிக்கொண்டு ஆண்டவருக்கு அவருடைய செயல்களை செய்து அவரை பற்றி நற்செய்தி எழுதி பரப்புகிறார். நாம் இந்த அளவுக்கு செய்யவில்லை என்றாலும் நம் சொற்களாலே, நமது பேச்சாலே, நமது பார்வைகளாலே, நம் செயல்பாடுகளாலே ஆண்டவர் அறிவிக்கின்ற நற்செய்தியாளராக மாற வேண்டும். ஆக இந்த நாளிலே ஆண்டவர் இயேசுடைய கல்வாரி விளக்கு வந்திருக்க வேளையில் மத்தியிற்காக நன்றி செலுத்துவோம், அவருக்கு அந்த நற்செய்திக்காக நன்றி செலுத்துவோம். அதை படிக்கணும். நாம் ஒவ்வொருவருமே நமது வாழ்வை மாற்றிக்கொண்டு ஆண்டவருக்கு ஏற்புடைய உன்னதமான வாழ்வை நாம் பெற்றுக்கொள்வதற்கான ஆசிரியர் கேட்போம். அவருடைய தருணங்களுக்காக மன வருந்துவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளிடமும் நான் பாவியம் பேற்றுக் கொள்கிறேன். ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமை தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் பொழுதும் கண்ணியான மரியாதையும் வானவர்களின் அனைவரையும் சகோதர சகோதரங்களையும் நம் தேவனாகி ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ளும் என்றார். உள்ளம் நெருங்கி வருந்துவோரை குணமாக்க அனுப்பெற்ற ஆண்டவர் இரக்கமாயிரும். பாவிகளை தேடி மீட்க வந்த கிறிஸ்துவே இரக்கமாயிரும். தந்தையின் வலப்பக்கம் வீட்டிலிருந்து எங்களுக்காக பரிந்து பேசுகின்ற ஆண்டவரே இரக்கமாயிரும். எல்லாம் வல்ல இறைவன் நம் அனைவரும் இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம் அனைவரையும் முடிவில்லாத வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. உன்னதங்களிலே கடவுளுக்கு மகிமை உண்டாகுக. உம்மை போல்கின்றோம், உம்மை வாழ்த்துகின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை மகிமைப்படுத்துகின்றோம். மேலான மாட்சிமையின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய சர்வேஸ்வரா, வானுலக அரசரே, எல்லாம் உள்ள பிதாவாகிய சர்வேஸ்வரா, இயேசுவினால் ஜெனித்த ஆண்டவரே, இயேசு கிறிஸ்துவே, ஆண்டவராகிய சர்வேஸ்வரா, சர்வேசின் சன்மரியே, பிதாவின் சுதனே, உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மேல் இரக்கமாயின், உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மன்றாட்டை ஏற்றிருந்தனும், பிதாவின் பலப்பக்கம் வீற்றிருப்பவரே, உங்கள் மேல் இரக்கமாயிரும். என் இயேசு கிறிஸ்துவே, நீர் ஒருவரே பரிசுத்த, நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னத பரிசுத்த ஆவியோடு பிதாவாகிய சர்வேசன் மாற்றி இருப்பவர் நீரே. ஆமேன். நன்றாடுவோமாக. பேரிழக்கமுள்ள இறைவா, காணாமல் போனதை கண்டுபிடிக்கவும் இழந்ததை தேடி நீக்கவும் உன்னுடைய திருமகனாக இயேசு அனுப்பி வைத்தீரே. அவர் மக்களால் இழந்து வெறுக்கப்பட்ட வரி தண்டுவோர் ஒருவரான மத்தேயுவை சுங்கத்துறையில் அமர்ந்து வரி வசி கொண்டிருந்த பொழுது தம் அப்போஸ்தலர்கள் ஒருவராக தேர்ந்து கொண்டார். முதலி வந்தனையற்ற இந்த அன்பின் வெளிப்பாட்டிற்காக உம்மை வேந்து புகழ்கின்றோம். இப்புனிதரின் வேண்டுதலால் நாங்களும் அவரை போல உம்மையை பின்பற்றவும் உம்மை நிலைத்து வாழவும் அருள் தாரும். உம்மோடு தூயாவி ஒன்று பிழறைவனாய் என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கிறீங்களான இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். இறை மக்களை ஆயத்தப்படுத்தவும் தம் மறைவுடலை கட்டி எழுப்பவுமே கிறிஸ்து எங்களை ஏற்படுத்தினார். திருத்தூதர் பவுல் எபேசியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம் அதிகாரம் 4, இறைவசனங்கள் 1-7 மற்றும் 11-13 முடிய. சகோதரர் சகோதரிகளே, ஆண்டவர் பொருட்டு கைதியாக இருக்கும் நான் உங்களை கெஞ்சி கேட்கிறேன். நீங்கள் பெற்றுக்கொண்ட அழைப்புக்கு ஏற்ப வாழுங்கள். முழு மனத்தாண்மையோடும் கனிவோடும் பொறுமையோடும்
ஒருவரை ஒருவர் அன்புடன் தாங்கி அமைதியுடன் இணைந்து வாழ்ந்து தூய ஆவி அருளும் வெறுமை பாட்டை காத்துக்கொள்ள முழு முயற்சி செய்யுங்கள். நீங்கள் ஒரே எதிர்நோக்கு கொண்டு வாழ அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். ஒரே எதிர்நோக்கு இருப்பது போல உடலும் ஒன்றே, தூய ஆவியும் ஒன்றே. அவ்வாறே ஆண்டவர் ஒருவரே, நாம் கொண்டுள்ள நம்பிக்கை ஒன்றே, திருமுழுக்கு ஒன்றே, எல்லோருக்கும் கடவுளும் தந்தையுமானவர் ஒருவரே. அவர் எல்லாருக்கும் மேலானவர், எல்லார் மூலமாகவும் செயலாற்றுபவர், எல்லாருக்குள்ளும் இருப்பவர். கிறிஸ்து கொடுக்க விரும்பும் அளவுக்கேற்ப நம் ஒவ்வொருவருக்கும் அருள் அளிக்கப்பட்டுள்ளது. அவரே சிலரை திரு தூதராகவும், சிலரை இறைவாக்கினராகவும், வேறு சிலரை நற்செய்தியாளர்களாகவும், ஆயர்களாகவும், போதர்களாகவும் ஏற்படுத்தினார். திரு தொண்டாற்ற இறை மக்களை ஆயப்படுத்தவும், கிறிஸ்துவின் உடலை கட்டி எழுப்பவும் இவர்களை அவர் ஏற்படுத்தினார். அதனால் நாம் எல்லாரும் இறை மகனை பற்றிய அறிவிலும் நம்பிக்கையிலும் ஒருமைப்பாட்டை அடைவோம். கிறிஸ்துவிடம் காணப்பட்ட நிறைவை பெருமளவுக்கு நாம் முதிர்ச்சி அடைவோம். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. பதினுரை பாடல் பல்லவி. படைப்புகளின் அறிக்கை உலகெங்கும் சென்றடைகின்றது. வானங்கள் இறைவனின் மாட்சியை வெளிப்படுத்துகின்றன. வான்வழி அவர்தம் கைகளின் வேலைப்பாட்டை விவரிக்கின்றன. ஒவ்வொரு பகலும் அடுத்த பகலுக்கு அச்செய்தியை அறிவிக்கின்றது. ஒவ்வொரு இரவும் அடுத்த இரவுக்கு அதை பற்றிய அறிவை வழங்குகின்றது. பல்லவி அவற்றுக்கு சொல்வதும் இல்லை, பேச்சும் இல்லை, அவற்றின் குரல் செவியில் படுவதும் இல்லை. ஆயினும் அவற்றின் அறிக்கை உலகெங்கும் சென்றடைகின்றது. அவை கூறும் செய்தி உலகின் கடையில்லை வரை எட்டுகின்றது. இறைவன் அங்கே கதிரவனுக்கு ஒரு கூடாரம் அமைத்துள்ளார். பல்லவி வாழ்த்துகிறோம். ஆண்டவர் நீர் என போற்றுகிறோம். திருத்தூதர்களின் அருளின் ஆண்டவரே உம்மை போற்றிடுமே. ஆண்டவர்களோடு இருப்பாராக. மத்திய எழுதின செய்திலிருந்து வாசகம். அக்காலத்தில் மத்தேயு என்பவர் சுங்கச்சாவடி அமர்ந்திருந்ததை இயேசு கண்டார். அவரிடம், என்னை பின்பற்றி வா என்றார். அவரும் எழுந்து இயேசுவை பின்பற்றி சென்றார். பின்பு அவருடைய வீட்டில் வந்தியில் அமர்ந்திருந்த பொழுது வரி தந்தபவர்கள் பாவிகளாகிய பலர் வந்து இயேசுவோடும் அவருடைய சீடரோடும் விருந்துள்ளனர். இதை கண்ட பரிசேயர் அவருடைய சீடரிடம், உங்கள் போதகர் வரி தண்டவர்களோடும் பாவிகளோடும் சேர்ந்து உண்பது ஏன் என்று கேட்டனர். இயேசு இதை கேட்டவுடன், நோயற்றவருக்கு அல்ல, நோயற்றவருக்கே மருத்துவ தேவை, பலியை அல்ல இரக்கத்தை விரும்புகிறேன் என்பதன் கருத்தை நீங்கள் போய் கற்றுக்கொள்ளுங்கள். ஏனெனில் நேர்மையாளரை அல்ல பாவிகளையே அழைக்க வந்தேன் என்றார்.
கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. பாடலும் 241. என்னை உன்னிடம் தந்தே, என்னை ஏற்றிடுவாய் இறைவா. என்னை உன்னிடம் தந்தே, என்னை ஏற்றிடுவாய் இறைவா. இருப்பதெல்லாம் கொடுத்து விட்டேன், உன்னை போல் வாழ்த்திடுவா. எல்லாம் வல்ல இறைவா, நற்செய்தியாளர் அப்படி மத்தியின் விழாவில் எங்கள் வேண்டுகளோடும் காணிக்கையோடும் திருமண் வந்திருந்தோம். மத்திய உடைய அழைப்பிற்கு தாராளமாக செவிமடுத்து உடனே உண்மை பின்தொடர்ந்தது போல நாங்களும் உம்முடைய அழைப்பின் குரலுக்கு செய்யமடுத்து இக்காணிக்கைகளோடு எங்களை ஒப்புக் கொடுக்க வரமருளும். எங்கள் ஆண்டவராகி கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எங்களை ஆண்டவரிடம் எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே என்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக என்னாடும் எவ்விடத்திலும் நாங்களும் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனென்றாலும் திருச்செம்முடைய புனிதத்தின் அடையாளமாக காலமெல்லாம் விளங்கவும் மாந்தர் அனைவருக்கும் வானக போதனைகளை வழங்கவும் அது அப்போஸ்தலர்களை அடிக்கல்லாக கொண்டு உறுதியாக நிலை பெற செய்தருளினே. ஆகவே நாங்களின் வேண்டென்றும் வானகதுதரணத்தோடும் சேர்ந்து பக்தி பற்றுதலோடு உம்மை பொழுந்து பாடி முடிவின்றி போற்றுவதாவது. பெயரா வருபவராசி பெற்ற
ஓசானா உன்னதங்களிலே ஓசானா. வானக தந்தையே, நீர் மெய்யாகவே தூயவர், புனிதத்திற்கெல்லாம் ஊற்று. ஆகும் தூயாகியை பொழிந்து இக்காணிக்கைகளை புனிதப்படுத்த வேண்டும் என உம்மை மன்றாடுகிறோம். இவ்வாறு ஞானவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமாக உங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட மனோந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடருக்கு அளித்து கூறியதாவது, அனைவரும் இதை வாங்கி நீங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ண நிறுவனவரும் தீயத்தின் கிண்ணத்தை எடுத்து நன்றி செலுத்தி தம் சீடரு கழித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதை வாங்கி பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நித்திய உடன்படிக்கைக்கான என் ரத்தம். இது பாவமன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் எல்லாருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். இது விசுவாசத்தின் மறைபொருள். ஆண்டவரே, தேவரீர் வருமளவும் உமது மரணத்தை அறிக்கையிடுகின்றோம். உமது உயிர்ப்பயம் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே இறைவா, நாங்கள் கிறிஸ்து இறப்பை நினைவு கூர்ந்து வாழ்கிற அப்பத்தினை பழுக்கும் கிணத்தில் தொப்புக் கொடுக்கிறோம். உம் திருமண என்று ஊழியம் புரிய தகுந்தவன் ஏற்றுக்கொண்டீர் என கண்டு செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் ரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவி ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்வுடன் மன்றாடுகிறோம். இறைவா, உலகெங்கும் பரவிருக்கும் திருச்சபையை சிறப்பாக திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராயர் ஜார்ஜன் சாமி ஆண்டவை, ஏனைய ஆயர்கள், திருப்பணியாளர்கள், துறவியர், பொது நிலையினர் ஆகிய அனைவரும் நினைவு கூர்ந்தருளும். எங்கள் அனைவரையும் அன்பின் நிறைவை அடையச் செய்தருளும். தந்தையே, உயிர்த்து நம்பிக்கிறந்து போனீங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரும் நீக்கொண்டு எளிமைக்கும் திருமணம் ஏற்றுக்கொள்ளும். எங்கள் அனைவரும் இது மிரக்கமாயிரும். இறைவனின் கன்னித்தாயான மாட்சிமிக்க மரியாள், பறந்து கொண்டு புனித யோசேப்பு, புனித அப்போஸ்தலர், இவ்வளவும் கூந்தவராக இருந்தவராக புனித அனைவருடனும் நாங்கள் விழா கொண்டாடுகின்ற நற்செய்தியாளர் புனித மத்தேயுவோடு நாங்கள் நிலையான வாழ்வில் தொடர்பு கொண்டு உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உமை புகழ்ந்தேற்று வரமல்லும் மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியின் ஒன்றுக்குள் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்று உமக்கு உரியது. ஆமென், ஆமென், ஆமென். மீட்பின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்று நாம் புரிந்து ஜெபிப்போம். பரலோகத்திற்கு வருகம் பரலோகத்தில் சேர்வது போல பூலோகத்திலும் சேர்ப்பதாக. உங்கள் அனைவரின் உணவை உங்களுக்கு இந்த அளித்தருளும். உங்களுக்கு தீமை செய்தவர்களை நாங்கள் பொறுப்பது போல உங்கள் பாவங்களை பொறுத்தருளும். உங்களை சோதனையில் விழவிடாது. ஆண்டவரே, தீமை அனைத்திலும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவு நலம் என்றாடுகிறோம். உயிரக்கத்தின் உதவியால்
நாங்கள் பாவத்தின் எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கும் நலமாயிருக்குமாக நாங்கள் நம்பியிருக்கும் பேருந்து வாழ்வையும் என் மீட்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகை மகிழ்ச்சி என்று பார்த்திருக்கின்றோம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின போஸ்தருக்கும் எங்கள் பாவங்களை பாராமல் திருச்சபின் விசுவாசத்தை கண்ணோக்கி எங்களுக்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்துள்ள திருவிழம் கொள்வீராக என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய சமாதானம் உங்களோடு இருப்பதாக. ஒருவருக்கொருவர் இயேசுவர் இந்த சமாதானத்தை மகிழ்ச்சியோடு அறிவித்துக் கொள்வோம். சமாதானம் உலகின் பாவங்களை போக்கும் இறைவன் சொன்னதே எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவன் சொன்னதே எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவன் சொன்னதே எங்களுக்கு சமாதானத்தை தருகிறது. இதோ இறைவனின் சன்னதி, இவரே நம் பாவங்களை போக்குகின்றவர். இந்த சன்னதியில் இருந்து அழைக்கப்பட்டு நாம் அனைவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, தேவனுக்கு வேந்தரடி வர, நான் தகுதியற்றவன், ஆன வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா குணமடையும். கிறிஸ்துவின் திருவுடல் திரு ரத்தம் நம் அனைவரையும் காத்து நம் அனைவருக்கும் முடிவில்லாத வாழ்வு அளிப்பதாக. ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே, மனிதர்வைக்கும் கனியாக இயேசும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அருள் நிறைந்த மரியே வாழ்க, கர்த்தருடைய பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே, மனிதர்வைக்கும் கனியாக இயேசும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. பாவிலாக்கு எங்களை காவல் எப்பொழுதும் நீங்கள் மரண
அருள்மிகுந்த மரியே வாழ்வை கர்த்தருடைய பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டபடி இரண்டு திருவேகம் கனியாக இயேசு ஆசீர்வதிக்கப்பட்டபடி தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கு மகிமை உண்டாவதாக. வாழ்க 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 மாரியே, வாழ்க 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 மாரியே, வாழ்க 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 மாரியே. மன்றாடுவோமாக. நீதிமான்களை எல்ல பாதிகளையே அழைக்கும் இறைவா, அப்போஸ்தலரும் அச்செய்தியாளருமான புனித மத்தேயுவின் விழாவில் உண்மையின் வார்த்தையாலும் வாழ்வளிக்கும் விருந்தாலும் எங்களை நிறைவு செய்ததற்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். அவர் எங்களுக்கு அடுத்த நற்செய்தியை நாங்கள் கருத்து ஒன்றி படிக்கவும் அதன் வழியில் வாழவும் அதனை பிறருக்கு எடுத்துரைக்கும் அருள் புரியும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவன், தந்தை மகன் தூய் ஆவி நிறைவாக ஆசிரிப்பாராக. சென்று வாழுங்கள். திரும்ப நிறைவேறியது சாட்சிகள் புலகில்